சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன். உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துகள். இன்று சார்வரி வருடம் மார்கழி 27 நாள். திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் சூரியன், மகரத்தில் சனி குரு புதன். ஜனவரி 14 தேதி காலை 11 மணி அளவில் தனுசிலிருந்து சூரியன் இடம்பெயர்ந்து மகரத்திற்கு செல்கிறார். அதுவே மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படும் தைத்திருநாள் பொங்கல் பண்டிகையாகும். 14 தேதி தைத்திருநாள் பொங்கல் பண்டிகை. 15 தேதி திருவள்ளுவர் திருநாள் மாட்டு பொங்கல். 16 தேதி உழவர் திருநாள் காணும் பொங்கல். ஜனவரி 14 அன்று பொங்கல் பானை வைப்பதற்கு உகந்த நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இப்பொழுது இந்த வார பலன்களை பார்க்கலாம். பொது பலன் மட்டுமே, தனிநபர் ஜாதக பலன் அல்ல. மேஷராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9 வீட்டில் இருக்கும்போது தொழில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும். பொருளாதார ரீதியாக பின்னடைவு இருக்கும். தொழிலில் நஷ்டம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரியின் நன்மதிப்பை இழக்க நேரிடலாம். அவர்களிடம் சில மோதல்கள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு சந்திரன் 10 வீட்டிலுக்கு வரும்பொழுது இதெல்லாம் மாறி வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரன் பாராட்டுகள் பெறுவீர்கள். தொழில் செய்பவருக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கும். லாபம் வர தொடங்கும். நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானதாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொருளாதாரத்தில் ஒரு நிலையான இடத்தை தொடங்குவீர்கள். தொழில் விஷயமாக நீண்ட தூரம் பயணிக்க நேரிடலாம். இந்த பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாகவே முடியும். இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். உங்கள் ராசிக்கு சந்திரன் 11 வீட்டிற்கு வரும்பொழுது இன்னும் உங்களது தொழில் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். இதன் மூலம் உங்கள் தொழில் முன்னேற்றம் வேகம் எடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருப்பதால் உங்கள் செலவுகள் கஷ்டம் கொடுக்காது. தொழிலிலும் வேலையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவை மற்றவர்கள் வரவேற்பார்கள். தொழிலிலும் வேலையிலும் மிகவும் ஆற்றல் மிக்கவராக இருப்பீர்கள். உங்களது முடிவு மிகவும் சரியானதாக இருக்கும். உங்கள் வேலையின் மூலம் நீங்களும் பயனடைவீர்கள், மற்றவர்களும் பயனடைவார்கள். ஜனவரி 14 தேதி உங்கள் ராசிக்கு சூரியன் 10 வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் புகழடைவீர்கள். வேலையில் இருப்போர் ஒரு உயர் பதவியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைய திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் மிகவும் நல்ல வாரமாக அமையும். தினமும் காலையில் கந்த சஷ்டி கவசம் சொல்வது நல்லது. தினமும் முருகனை துதிப்பதால் ஏதாவது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுடனடியாக சரியாகிவிடும். தினமும் முருகனை வழிபட்டால் ஒரு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அது சீக்கிரமாக சரியாகிவிடும். எனவே இந்த வாரம் முருக வழிபாடில் ஈடுபடுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8 வீட்டில் இருக்கிறார். இந்த சமயத்தில் உங்கள் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. சுவாசம் மற்றும் இருமல் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. சுவாச பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை சற்று பின்தங்கிய நிலைதான் காணப்படும். வேலில் இருப்பவர்கள் மேலதிகாரியுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் மேலதிகாரியுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்கள் மேலதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற பயமும் பதட்டமும் அதிகம் இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 9 வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் தொழிலில் சிறிது முன்னேற்றம் காணலாம். பொருளாதார ரீதியாகவும் சற்று உயரலாம். இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் தொடங்கலாம். புதிய முதலீடு செய்பவர்கள் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவதை விட இருக்க தொழிலில் மேலும் முதலீடு செய்தால் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். வேலையில் இருப்போர் நீங்கள் கடினமாக வேலை செய்தால் உங்கள் மேலதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு சந்திரன் 10 வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஒரு சிறிய பயணத்தை மேற்கொண்டால் அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறு முயற்சி செய்தால் நீங்கள் எதுவெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதுவெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு நீங்கள் சிறிது முயற்சி செய்ய வேண்டும். தொழில் மற்றும் பொருளாதாரம் உங்களுக்கு மேம்பட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொருளாதாரமும் தொழிலும் மேம்பட்டு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் உடல் நலனில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். உங்களுக்கு செரிமானம் பிரச்சனை இருக்கலாம். மார்பு சளி, சுவாச பிரச்சனை போன்றவை ஏற்படலாம். எனவே நீங்கள் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஜனவரி 14 அன்று சூரியன் உங்கள் ராசிக்கு 9 வீட்டில் வருகிறார். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக வழியில் சென்றீர்கள் என்றால் உங்கள் உடல்
நல முன்னேற்றம் காணும். கோவில் திருப்பணிகளை செய்யலாம். கோவிலில் உழவரா பணிகளை மேற்கொண்டால் இந்த வாரம் மேலும் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். உடல் நலமும் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் நல்லது. முடிந்தால் காஞ்சி காமாட்சி அம்மனை ஒரு நாளாவது தரிசித்தீர்கள் என்றால் உங்கள் உடல்நலில் பிரச்சனைகள் இந்த வாரம் மேலும் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுவது நல்லது. முடிந்தால் ஒரு நாளாவது நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மனை நேரில் சென்று தரிசித்தீர்கள் என்றால் உங்கள் உடல்நல பிரச்சனை சீராவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மிதுனராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார். அந்த சமயத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. பிறகு வாரத்தின் நடுவில் சந்திரன் பேச்சியாகி உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் உடல்நிலையில் மிகவும் கவனம் தேவை. காய்ச்சல் போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம். இந்த வார கடைசியில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு வரும் பொழுது உங்கள் தொழிலில் சிறிது முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அந்த முன்னேற்றம் மிக மெதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் என்பது இருக்காது. ஆனால் முயற்சி செய்தால் சிறிய அளவில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் மேல் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். சந்திரன் உங்கள் ராசிக்கு ஜனவரி 14 அன்று சூரியன் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருப்பார். அந்த சமயத்தில் உங்கள் உடல்நிலையில் மேலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொழில் விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். எப்பொழுதும் செய்யும் முயற்சியை விட கூடுதலாக மிக கடினமாக முயற்சி செய்தால் மட்டுமே தொழிலில் முன்னேற்றம் காணும். ஆனால் அதே சமயத்தில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், வெளிநாட்டுடன் வணிக தொடர்பு இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கும், முன்னேற்றமாக இருக்கும். மாணவர்கள் கவனம் படிப்பில் இருக்காது, கவனச்சதல் அதிகம் இருக்கும். இதனால் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் தியானம் மற்றும் யோகா செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல்களில் இருந்து உங்கள் தொழில் சற்று சருகல் இருப்பதால் நீங்கள் தியானம் மற்றும் யோகா செய்து அது தொழில் முன்னேற்றம் காண நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்த தியானம் செய்வது மிகச்சிறந்தது. தினமும் தியானம் செய்துவிட்டு நீங்கள் செய்யும் செயலை தொடங்கினால் அந்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். இந்த காலகட்டங்களில் தொழில் முன்னேற்றம் காணவும் உடல்நிலை சீராக இருக்கவும் மத செயல்களில் ஈடுபடலாம். அதாவது ஆன்மீக தொண்டாட்டலாம், கோவில்களுக்கு திருப்பணி செய்யலாம், உழவார பணிகளை மேற்கொள்ளலாம். நின்ற குளத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவது மிகவும் நல்லது. இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக அமைய பக்கத்தில் இருக்கும் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபம் போட்டு விஷ்ணுவை வணங்கிவிட்டு சென்று உங்கள் தொழிலை ஆரம்பித்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் உடலில் அக்கறை தேவை, உங்கள் உடல் நலனில் அக்கறை தேவை, கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார். இதனால் உங்களது வேகமும் ஆற்றலும் அதிகரிக்கும். இது உங்கள் தொழிலில் பிரதிபலிக்கும். இதன் மூலம் நீங்கள் ஒரு வேலையை மிகவும் வேகமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பீர்கள். இதனால் உங்கள் தொழில் முன்னேற்றம் காணும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இதுவரை தேங்கியிருந்த தொழில் திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். உங்கள் தொழில் போட்டியாளருடன் போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தொழில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல காலம். இப்பொழுது முதலீடு செய்தீர்கள் என்றால் வருமானம் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் காணும். உங்கள் ராசிக்கு சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கிற போது உங்கள் பணியாளர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டிற்கு வரும் பொழுது உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும் சிலரால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் பணியாளர்களால் நீங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிரிகளும் உங்களுக்கு தொல்லை தரலாம். சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு வரும்போது தொழிலில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் சிறு சரிவை நோக்கி நீங்கள் நகரலாம். தொழில் முன்னேற்றமும் சிறு தடைப்படும். அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கம்மியாகும். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் தடைப்படலாம். அதன் மூலம் உங்களது வருமானம் குறையும். நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்றவும் வருமானத்தை பெருக்கும் அதிகமாக உழைக்க நேரிடலாம். நீங்கள் அதிக முயற்சி செய்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலையும் வருமானத்தையும் பெருக்க முடியும். சூரியன் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு வரும் பொழுது நீங்கள் உங்களை விட மற்றவர்களை அதிகமாக நினைப்பீர்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் தனியாக வேலை செய்வதை விட ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி அதன் மூலம் வேலை செய்வது சிறந்தது. ஏனென்றால் நீங்கள் தனியாக வேலை செய்யும்போது சில சிக்கல்கள் ஏற்படலாம். அதாவது பொருளாதாரத்தில் இழப்பு, வேலையில் இழப்பு, இந்த மாதிரி அதாவது பொருளாதாரத்தில் இழப்பு மற்றும் வேலையில் இழப்பு போன்றவை ஏற்படலாம். இதுவே ஒரு கூட்டாளியுடன் நீங்கள் சேர்ந்து தொழில் நடத்தினால் தொழில் முன்னேற்றம் காண்பதற்காக வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக அமைய ஆன்மீக விஷயங்கள் ஈடுபடுவது மிகவும் நல்லது. நீங்கள் எந்த விஷயம் செய்வதற்கு முன்னாடி அம்பாளை வழிபட்டு விட்டு அந்த விஷயத்தை தொடங்கினால் அது வெற்றிகரமாக முடியும். தினமும் கோயிலுக்கு சென்று அம்பாளை தரிசிப்பது நல்லது. இதனால் மேலும் உங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சிம்மராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் தொழில் சராசரியாகவே இருக்கும். ஏற்றிறக்கங்கள் நிறைந்து காணப்படும். வருமானமும் அதிக அளவில் இருக்காது. லாபத்தை பெறுவதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க நேரிடும். என்ன கடினமாக உழைத்தாலும் லாபத்தை பெறுவது என்பது கொஞ்சம் சிரமம்தான்.
புதிதாக எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டாம். அதனால் உங்களுக்கு லாபம் வராது, நஷ்டத்தையே கொடுக்கும். எந்த ஒரு முடிவையும் சிந்திக்காமல் எடுப்பது தவறு. எந்த ஒரு முடிவையும் சிந்திக்காமல் எடுப்பது நல்லதல்ல. சிந்திக்காமல் முடிவெடுத்தீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஒரு ராசிக்கு சந்திரன் ஆறாம் இடத்திற்கு வரும்போது இதெல்லாம் சிறிது மாறி உங்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் இதுவரை செய்த முயற்சிக்கு பலன் அளிக்கும். மிகவும் கடினப்பட்டு முடிந்த வேலைக்கான பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும். பண வரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் தொழில் போட்டியாளர்களை நீங்கள் வென்று விடுவீர்கள். வேலை செய்பவர்கள் மேலதிகாரியமிருந்து பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதன் மூலம் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் சந்திரன் பெயர்ச்சியாகி ஏழாவது வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஏனென்றால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சிறு தடங்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் மேலதிகாரியுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். உடன் வேலை செய்வரிடம் தேவையற்ற எதுவும் பேச வேண்டாம். அது உங்களுக்கே பாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தேவையற்ற பதட்டமும் பயமும் இருப்பதனால் நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் கவனமாக செய்ய வேண்டும். உங்கள் கூட இருப்பவரிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலில் சிறிது முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் தொழில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் எதிர்களை தோற்கடித்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மேலும் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக அமைய தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் நல்லது. அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபடுவது இன்னும் நல்லது. தினமும் சிவாலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நல்ல வாரமாக அமையும். எப்பொழுதும் சிவநாமத்தை உச்சரிப்பது நல்லது. இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இருந்து நீங்கள் சிறிது விடுபடலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வேலையின் வேகம் சற்று மெதுவாக இருந்தாலும் வேலையில் முன்னேற்றத்தை தான் தரும். அது வேலையில் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாது. ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். தேவையற்ற செலவுகள் அதிகமாகும். உங்கள் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்கள் செலவுகளை பார்த்து கவனமாக செய்ய வேண்டும். புதிதாக எதையும் முதலீடு செய்ய வேண்டாம். அப்படி முதலீடு செய்தீர்கள் என்றால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அமைதியின்மை, தூக்கம், பயம், மன சஞ்சலம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் உங்களை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். பொறுமையை இழக்காதீர்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் தொழில் சிறிது முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்கள் மனம் சஞ்சலங்கள் ஏற்பட்டு உங்கள் தொழில் பாதிக்க நேரிடலாம். சில பேர் உங்கள் பணி வேலைகளை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சில பேர் வேலையில் இருந்தால் அந்த வேலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே மனம் சஞ்சலப்படாமல் ஒருமுகத்தோடு வேலை செய்வது முக்கியம். ராசிக்கு சந்திரன் 6ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது இதெல்லாம் மாறி நீங்கள் பணியிடத்திலும் தொழிலும் கொன்றும் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் ராசிக்கு சந்திரன் 6ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது இதெல்லாம் மாறி நீங்கள் உங்கள் வேலையிலையும் தொழிலையும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் உங்கள் போட்டியாளர்களை வென்று விடுவீர்கள். வேலையில் இருப்பவர்கள் மூத்த அதிகாரியிடமிருந்து பாராட்டையும் மதிப்பையும் பெறுவீர்கள். இதன் மூலம் வேலை செய்யும் இடங்கள் உங்களுக்கு மரியாதை அதிகமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மற்றவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள். வார ஆரம்பத்தில் உடல்நலம் சிறு பிரச்சனை இருந்தாலும் வாரம் முடியும் போது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சூரியன் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவழிப்பீர்கள். குடும்பத்துடன் சுற்றா செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய திருச்சி ரங்கநாதரை வழிபடுவது மிகவும் நல்லது. தினமும் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு வழிபட்டு விட்டு உங்கள் வேலை தொடங்கினால் இந்த வாரம் உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல வாரமாகவும் அமையும், சிறப்பான வாரமாகவும் அமையும். தினமும் சுப்பிரபாதம் கேட்பது நல்லது. ஆனால் தினமும் காலையில் சுப்பிரபாதத்தை கேட்டுவிட்டு உங்கள் நாளை தொடங்கினால் இன்னும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைய பெருமாளை வணங்கிவிட்டு மேலும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய பெருமாளை வணங்கிவிட்டு இந்த வாரத்தை தொடங்குவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமாக நிகழும். நீங்கள் தொழில் முன்னேற்றம் பெறுவீர்கள். அதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றிகரமாக முடியும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு நன்மதிப்பு உயரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் காணும். சுப செலவுகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சந்திரன் 3ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உங்கள் ராசிக்கு சந்திரன் 4ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது உங்கள் தொழில் சிறிது தடை ஏற்படலாம். அதன் மூலம் வருமானம் சிறிது குறையலாம். உங்கள் தொழில் முன்னேற்றங்கள் குறைந்து செலவுகள் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனக்குழப்பமும் மனசஞ்சலமும் அதிகமாக இருக்கும். அது உங்கள் தொழில் பிரதிபலிப்பதால் நீங்கள் மேலதிகாரியிடம் நன்மதிப்பை இழக்கலாம். அதன் மூலம் நீங்கள் மரியாதை இழக்க நேரிடும். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் மட்டுமே இதிலிருந்து வெளிவர முடியும். எனவே நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து வேலையில் கவனத்தை செலுத்த வேண்டும்.
உங்கள் ராசிக்கு சந்திரன் ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது நீங்கள் இதெல்லாம் கடந்து மிகவும் தைரியமாக இருப்பீர்கள். எந்த விஷயத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீர்கள். எந்த சிக்கல்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் எதிரிகளை வீழ்த்தி நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் ராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகி நான்காம் வீட்டிற்கு வரும்போது குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தை சிறிது நேரத்தை குடும்பத்திற்காக செலவு பண்ணுங்கள். மாணவர்களுக்கு இது ஏற்ற இறக்கமான வாரமாக இருக்கும். சில நேரம் உங்களுக்கு படிப்பில் கவனம் போகும். சில நேரங்களில் மனம் சஞ்சலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டங்களில் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி பாடத்தை கவனிப்பது நல்லது. இந்த வாரம் மேலும் ஒரு சிறந்த வாரமாக அமைய மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவது நல்லது. மதுரை மீனாட்சி அம்மன் படத்தை பாக்கெட்டிலோ அல்லது பரிசுல வைத்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு வேலையை தொடங்கும் முன்பும் சிறிது நேரம் அந்த போட்டோவை பார்த்து மீனாட்சி அம்மனின் பிரார்த்தித்து விட்டு தொடங்கினால் அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எனவே நீங்கள் அந்த மீனாட்சி அம்மன் புகைப்படத்தை உங்கள் குடல் எனவே மீனாட்சி அம்மன் புகைப்படத்தை எனவே மீனாட்சி அம்மன் புகைப்படத்தை உங்கள் பரிசிலோ அல்லது பாக்கெட்டில் வைத்துக் கொள்வது நல்லது. இதனால் உங்களுக்கு இந்த வாரம் மேலும் ஒரு சிறந்த வாரமாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே வேலை பார்ப்போருடன் எந்தவித வாக்குவாதங்களும் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்வது சிறப்பான பலனை தரும். ராசிக்கு சந்திரன் மூணாம் இடத்திற்கு வரும்போது நீங்கள் எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் ஆற்றலையும் பெறுவீர்கள். உங்கள் எதிரிகளை எப்படி வெல்ல வேண்டும் என்பதை யோசித்து செயல்படுவீர்கள். அதன் மூலம் வெற்றியும் பெறுவீர்கள். தொழிலில் சிறிது முன்னேற்றம் ஏற்படும். இதனால் பொருளாதாரம் சற்று உயரும். இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களது ஆரோக்கியம் சீராக இருக்கும். நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவுவார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு பொருளாதாரத்திற்கான லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது முதலீடு செய்வதற்கான பொருளாதாரம் இல்லை என்றால் உங்கள் நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ அதற்கான உதவியை செய்வார்கள். ராசிக்கு சந்திரன் நான்காம் வீட்டிற்கு வரும்பொழுது சிறிது தொழிலில் உங்களுக்கு தடை ஏற்படும். முதலீடு ஏதாவது செய்வதாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் செய்தால் உங்களுக்கு லாபம் அதிகம் இருக்காது. வருமானத்தை விட செலவுகளும் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பிசினஸில் மூத்தவர்களின் அறிவுரையை கேட்டுக்கொள்வது நல்லது. சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி வரும்பொழுது நீங்கள் பதவி உயர்வு அல்லது இன்க்ரிமெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. காலகட்டத்தில் உங்கள் மனம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். புனித யாத்திரை மேற்கொண்டு இதன் மூலம் நீங்கள் சிறந்த பலனை பெறலாம். மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாரமாக அமையும். தேர்வுகள் ஏதேனும் இருந்தால் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பாடங்களும் உங்களுக்கு எளிதாக புரியும் வகையில் இருக்கும். இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக அமைய நீங்கள் கந்த சஷ்டி கவசம் கேட்பது நல்லது. பழனி முருகனையும் தரிசிப்பது மிகவும் நல்லது. முடிந்தால் பழனிக்கு போய் முருகன் தரிசித்து முடிந்தால் முருகனை போய் தரிசி முடிந்தவர்கள் பழனிக்கு போய் முருகனை தரிசித்து முடித முடிந்தவர்கள் பழனிக்கு போய் முருகனை தரிசித்துட்டு வருவது நல்லது. அதுவும் ஆண்டிக்குளத்தில் உள்ள முருகனை தரிசிப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பதால் தேவையற்ற மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும். இது உங்கள் தொழிலில் பிரதிபலிப்பதால் உங்கள் தொழிலில் சிறு தடை ஏற்படும். வருமானமும் குறையும். அதே சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தலத்தில் வரும்பொழுது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் கண்டு வருமானம் திருப்திகரமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களது தொழிலுக்கு உதவி புரிவார்கள். வேலை செய்யும் இடங்களில் நீங்கள் செய்த வேலைக்கு பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்கள் ராசிக்கு சந்திரன் மூணாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் புது தொழிலிலோ அல்லது புது விஷயத்தில் முதலீடு செய்யலாம். ஆனால் முதலீடு செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து அதன் பிறகு நீங்கள் முதலீடு செய்தால் அந்த முதலீடு உங்களுக்கு லாபகரமானதாக அமையும். யோசிக்காமல் முதலீடு செய்தீர்கள் என்றால் அது நஷ்டத்தில் தான் முடியும். இந்த காலகட்டத்தில் தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பிரச்சனைகள் பெருசாகி உறவில் விரிசல் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சில தனுசு ராசிக்காரர்களுக்கு வயிற்றில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். ஜனவரி 14 அன்று சூரியன் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் வரும்பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் நீங்கள்
ஜனவரி 14 அன்று சூரியன் பெயர்ச்சி ஆகி உங்கள் ராசிக்கு 2 வருவார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் காணும். ஏதாவது கடன் வாங்கியிருந்தீர்கள் என்றால் அந்த கடனை இந்த காலகட்டத்தில் அடைப்பதற்கான முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கடினமாக உழைத்தீர்கள் என்றால் மேலும் உங்களுக்கு பணவரம் திருப்திகரமாக இருக்கும். கடன்களை அடைப்பதிலும் உங்களுக்கு விரைவாக முடியும். ஆனால் அதே சமயம் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை செய்யாமல் இருந்தீர்கள் என்றாலே நீங்கள் கடனை அடைத்து விடலாம். மாணவர்கள் கவனத்துடன் படிக்க வேண்டிய காலகட்டம். மனதை ஒருமுகப்படுத்தி பாடத்தில் கவனம் செலுத்துங்கள். பாடத்தில் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக அமைய பழனி முருகனை வேண்டுவது சிறப்பு. தினமும் கந்த சஷ்டி கவசம் கேளுங்கள். இதனால் இந்த வாரம் உங்களுக்கு மேலும் ஒரு முன்னேற்றமான வாரமாக அமையலாம். மகராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12 இருக்கும் பொழுது நீங்கள் வேலை செய்பவர்கள் வேலை செய்யும் இடங்களில் முன்னேற்றம் காண்பது சிறிது கடினம். வேலையில் சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். அதன் மூலம் நீங்கள் மேலதிகாரியின் நன்மதிப்பை இழக்க நேரிடும். முன்னேற்றத்திற்கும் வருமானம் அதிகம் வருவதற்கும் இந்த காலம் ஒரு நல்ல காலம் என்று சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலத்தை பயன்படுத்தினால்தான் நிலைமை சீராகவும் உங்கள் கைக்குள்ளும் இருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள் என்றால் படிப்படியாக உங்களுக்கு வேலை இடத்திலும் சரி தொழிலும் சரி முன்னேற்றம் கண்டு வருமானம் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடனை அடைப்பதற்கான வழியை யோசிப்பீர்கள். கொஞ்சம் முயற்சி செய்தால் கடன்களை அடைப்பதற்கான வழி புரிய கொஞ்சம் முயற்சி செய்தீர்கள் என்றால் கடன்களை அடைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சில மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படலாம். கண்களில் ஏதாவது சிறு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான மருத்துவரை அணுகி உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். சின்ன விஷயம் என்று விட்டுவிட்டீர்கள் என்றால் அது பெரிதாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசிக்கு சந்திரன் 2 வரும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் மாறி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம். உங்கள் குடும்பத்தின் உங்கள் குடும்பத்தினர் உதவியுடன் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். ஜனவரி 14 சூரியன் பெயர்ச்சியாக உங்கள் ராசிக்கு வரும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். ஒரு புது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. உங்கள் இலக்குகள் அடையக்கூடிய நேரம் இது. இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கினாலும் இல்லை தொழில் முதலீடு செய்தாலும் அது வெற்றிகரமாக இருக்கும். அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு உள்ளே வரும்பொழுது இந்த மாற்றங்கள் நிகழும். சூரியன் உங்கள் ராசிக்கு உள்ளே வரும்போது இந்த மாற்றங்கள் நிகழும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஐயப்பனை வழிபடுவது மிகவும் நல்லது. இந்த வாரம் மேலும் நல்ல வாரமாக அமையவும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கவும் தொழில் முன்னேற்றம் காணவும் ஐயப்பனை வழிபடுவது நல்லது. வீட்டுக்கு அருகில் ஐயப்பன் கோயில் இருந்தால் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. கும்பராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 வரும்பொழுது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு அதிகமாக முயல்வீர்கள். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த காலம் ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திருந்த வெற்றி உங்களுக்கு கைமேல் வரும். சமூக ரீதியாகவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் உங்கள் மரியாதையும் புகழும் உயரும். தொழில் செய்பவர்கள் தொழில் முன்னேற்றம் காணலாம். பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் காணும். இதன் மூலம் உங்கள் குடும்பத்தார் மற்றும் உறவினரிடம் நீங்கள் நண்பர்களிடம் நீங்கள் மரியாதையும் புகழையும் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் உங்கள் வெற்றிக்கு மிகவும் பயனளிப்பார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் உங்கள் தொழிலுக்கு மிகவும் லாபகரமானதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சந்திரன் 12 வரும்பொழுது தேவையற்ற வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. உங்கள் தொழிலில் சிறு சரிவை சந்திக்க நேரிடலாம். அதே சமயம் உங்கள் ராசிக்கு சூரியன் 12 வரும்பொழுது உங்களது பழைய பிரச்சனைகள் மீண்டு எழுந்து உங்களை சிந்திக்க உங்களை தொந்தரவு செய்யலாம். அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோகா மற்றும் மெடிடேஷன் செய்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வழி பிறக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது இருந்து சிறிது உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன் வரும்பொழுது இதிலிருந்து உங்களுக்கு சிறு நிவாரணம் கிடைக்கும். வேலை செய்பவர்கள் உங்கள் மேலதிகாரிடம் நன்மதிப்பையும் வெகுமதியும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த வாரமாக அமைய சனி பகவானை வழிபடுவது நல்லது. பக்கத்தில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று அங்குள்ள நவகிரகத்தில் உள்ள சனியை
9 முறை சுற்ற வேண்டும். சனிக்கு பக்கத்தில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று, பக்கத்தில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் நவகிரகத்தை 9 சுற்று சுற்ற வேண்டும். அதுவும் சனீஸ்வரன் பகவானை நல்ல எண்ணெய் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. முடிந்தால் அது தினமும் செய்யலாம், இல்லை என்றால் சனிக்கிழமை செய்வது மிகவும் சிறப்பு. அதனால் உங்கள் தொழிலும் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். மீனராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 மட்டும் இருக்கும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான காலகட்டம். எதிர்பார்த்து தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் தனவரவு உடனடியாக வராமல் கொஞ்சம் காலதாமதமாக வரும். ஆனால் கண்டிப்பாக வந்துவிடும். வேலில் இருப்பவர்கள் மேலதிகாரியின் நன்மதிப்பையும் பாராட்டும் வெகுமதியும் பெறுவீர்கள். அதன் மூலம் உங்கள் அலுவலகத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய தொழில் தொடங்குவதென்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அந்த தொழில் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும். சூரியன் உங்கள் ராசிக்கு 10 இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது தொழில் வல்லுநர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல காலமாக அமையும். உங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் கிடைக்கலாம். அதன் மூலம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். பல புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான காலகட்டம் இது. புது முயற்சிகள் ஈடுபடலாம், புது முதலீடு செய்யலாம். இது அனைத்துமே உங்களுக்கு நன்மையே பயக்கும். பணியில் இருப்பவர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கை மிக எளிதாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள். வேலை செய்பவரும் சரி, தொழில் இருப்பவரும் சரி, இருவருக்குமே நல்ல முன்னேற்றம் கண்டு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சில பேருக்கு திடீரென்று எதிர்பாராத தனவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில பேர் நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் தொழில் விஷயமாக நீங்கள் நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு லாபகரமானதாக முடியும். மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டம் இது. ஏதேனும் தேர்வுகள் எழுதியிருந்தால் அதில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி பாடத்தை படிப்பீர்கள். உங்களுக்கு எளிதாக பாடங்கள் புரியும், எளிதாக பாடங்கள் மனதில் பதியும். இதன் மூலம் எந்த ஒரு தேர்வு வந்தாலும் அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம் என்றே சொல்லலாம். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நல்ல வாரமாக அமைய சைரநடியில் உள்ள பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பு. குறிப்பாக அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு சென்று குறிப்பாக அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு சென்று வழிபட்டால் மிகவும் சிறப்பு. போக முடியாதவர்கள் அந்த கடவுளை மனதில் நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்யும் வேலையை செய்தீர்கள் என்றால் அது வெற்றிகரமாக முடியும்.